நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பேச போகிறது எனக்கு பிடித்த ஆன்மீக புத்தகங்களில் ஒரு புத்தகத்தை பற்றி. நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்கக்கூடியவங்க ரொம்ப எளிமையாக சொல்லிடுவாங்க எனக்கு பிடித்த ஆன்மீக புத்தகம் என்னென்னா ரெண்டே ரெண்டு தான். ஒன்று திருமூலரின் திருமந்திரம், மற்றொன்று சிவவாக்கியரின் சிவவாக்கியம். இந்த இரண்டு புத்தகங்கள் மட்டுமல்லாமல் நான் பல புத்தகங்கள் படிச்சிருக்கேன், அதில் ஆன்மீக புத்தகங்கள் நிறையவே. அதில் ஒரு புத்தகத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது தாங்க அந்த புத்தகம். இந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சிருக்கவும் வாய்ப்புண்டு, அல்லது கேள்விப்பட்டிருக்கவும் வாய்ப்புண்டு. இந்த புத்தகத்தோட பெயர் ஒரு யோகியின் சுயசரிதம். இதை எழுதியவர் பரமஹம்ச யோகானந்தர். இந்த புத்தகத்தை பற்றி ஆன்லைனில் நீங்கள் நிறைய பார்க்கலாம், நிறைய பேர் ரிவ்யூவும் பண்ணியிருக்காங்க, நிறைய பெரிய பெரிய மனுஷங்கள்லாம் இந்த புத்தகத்தை படிச்சிருக்காங்க. ஓகேங்களா, நானும் இந்த புத்தகத்தை படிச்சிருக்கேன். இது என்னோடய புதிய காப்பி, பழசு இன்னொன்றும் என்கிட்ட இருக்குது. ஓகேங்களா, இதை நான் ரொம்ப சமீபத்தில் தான் வாங்கினேன், ஒரு கடையில் வாங்கினேன். இதோடய விலை 200 ரூபா, 220 ரூபா. சரிங்களா, ஷாப்புக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரென்ஸாக விற்கிறாங்க. ஓகேங்களா, நான் வாங்கின ஷாப்பில் 220 ரூபா, ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 175 ரூபா தான். சரிங்களா, என்னை கேட்டால் ஆன்லைனில் வாங்குறது பெட்டர். சரி, இந்த புத்தகத்தில் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கடவுள் யார், கடவுளை பற்றிய தேடுதல் உங்களுக்கு இருக்கா, இல்லை ஆன்மீகத்தை பற்றி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா, தயவுசெய்து இந்த புத்தகத்தை படிங்க அப்படின்னு சொல்லுவேன். சரிங்களா, கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா நிறைய பக்கங்கள் கொண்ட புத்தகம், பொறுமையாக தான் படிக்கணும். ரொம்ப அப்படி ஒரு கதை புத்தகமாக படிச்சிங்கன்னா சில விஷயங்கள் புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ கொஞ்சம் பொறுமையாக படிச்சிங்கன்னா பல விஷயங்கள் உங்களுக்கு தானாகவே தெரிய வரும். ஓகேங்களா, ஸோ புத்தகத்தோட பெயர் ஒரு யோகியின் சுயசரிதம், எழுதியவர் பரமஹம்ச யோகானந்தர். ஓகேங்களா, இந்த பரமஹம்ச யோகானந்தர் பார்த்திங்கன்னா பாபாஜியோட, அதாவது மகாவதார் பாபாஜியோட குருவழியை சேர்ந்தவர். ஓகேங்களா, மகாவதார் பாபாஜிக்கு அப்புறம் இந்த கிரியாயோகத்தை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா லகரி மகாஷாயா. அப்படியே இந்த குரு பரம்பரையை ஃபாலோ பண்ணி தான் பரமஹம்ச யோகானந்தரும் இன்னும் பலரும் அவருக்கு முன்னாடி வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல புத்தகம். இவர் இந்த புத்தகத்தை மட்டும்தான் எழுதியிருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, இன்னும் சில புத்தகங்களையும் எழுதியிருக்கார். சரிங்களா, அந்த புத்தகங்களும் நான் படிச்சிருக்கேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த புத்தகங்களையும் வாங்கி படிங்க. ஏன்னா ஆன்மீகத்தோட தேடுதல் என்பது, அந்த தேடுதலோட முதல் படி என்பது புத்தகங்களில் தான் ஆரம்பிக்கும். சித்தர் பாடல்கள் இருக்குது, பன்னீர் திருமுறைகள் இருக்குது, இல்லை ஆன்மீக மகான்கள் இது, இந்த மாதிரி புத்தகங்கள். உதாரணத்துக்கு விவேகானந்தர் எடுத்துக்கலாம், விவேகானந்தரோட ஞான தீபம் எடுத்துக்கலாம், ஒரு 6 புத்தகங்கள் வரும். அவர் எழுதிய ராஜயோகம், ஞானயோகம், கர்மயோகம், இந்த மாதிரி புத்தகங்களையும் எடுத்துக்கலாம், இதெல்லாம் படிக்கலாம். இந்த புத்தகத்தை படிக்கலாம். இந்த புத்தகங்கள் மூலமா உங்களுக்கு ஆன்மீகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான புரிதல் உருவாகும். நல்லா புரிஞ்சுக்கங்க, நான் புரிதல்னு சொல்ல, ஒரு தெளிவான புரிதல் உருவாகும். அந்த புரிதல் மூலியமாக உங்களை ஆன்மீகத்தோட அடுத்த நிலைக்கு உயர்த்த முடியும். சரிங்களா, ஏன்னா ஆன்மீகத்தை பற்றினா சரியான புரிதல் இல்லாமல் தான் பல பேர் என்னன்னே தெரியாமல் ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பக்தி யோகம் ஞானம் இதுதாங்க ஆன்மீகம். சரிங்களா, பக்தி மார்க்கத்தில் ஆரம்பித்து யோக மார்க்கத்தின் மூலியமாக ஞான மார்க்கத்தை அடைவதற்கான வழி. ஞான மார்க்கத்தை அடைஞ்சிட்டோம்னா அவ்வளோதாங்க, அங்கே இறைவனோட உங்களால் ஈஸியாக ஐக்கியமாகிட முடியும். இதுதான் ஆன்மீகம். எளிமையாக சொல்லணும்னா இதுதான் எல்லா மகான்களும் சொல்லியிருக்காங்க. பராசக்தியினர் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.